என்ன திரண்டு வரும்போது பானை உடைச்சிடாதம்மா. அந்த மாறன்கிற மூன்றெழுத்துக்கும் இந்த மாலதிங்கிற மூன்றெழுத்துக்கும் மனம்ங்கிற மூன்றெழுத்த செஞ்சு வச்சீங்கன்னா பிளான்ங்கிற மூன்றெழுத்து உங்க கையில கிடைச்சிடும். இல்லன்னா இல்லங்கிற மூன்றெழுத்து தான் பதில். பொருத்தமா தான் சொல்லிட்டு போறேன். என்னடா பொருத்தம், செல்விங்கிறதும் மூன்றெழுத்து தான். ஏய் மாறன், மூன்றெழுத்து கடமைங்கிற மூன்றெழுத்த நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்றெழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற மூன்றெழுத்த நிறைவேறலன்னா பாவங்கிற மூன்றெழுத்து தான் சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற மூன்றெழுத்து மோசம்ங்கிற மூன்றெழுத்து தான். உடலுங்கிற மூன்றெழுத்துல இருந்து உயிருங்கிற மூன்றெழுத்து போயிட்டான், பிறகு பிணங்கிற மூன்றெழுத்து தான் மீதும். அதே போல காதலுங்கிற மூன்றெழுத்து வெற்றிங்கிற மூன்றெழுத்து அடையாம தோல்விங்கிற மூன்றெழுத்து தழுவி என் மகளுடைய வாழ்வுங்கிற மூன்றெழுத்து துயருங்கிற மூன்றெழுத்தோட கலந்து கோபங்கிற மூன்றெழுத்து அடைஞ்சு அதனால கத்தி கயிறு கிணறு கடல் விஷம் இந்த மூன்றெழுத்து அவன் ஆடி போயிட்டான். ஐயோ என் நிலவு என்ன ஆகிறது. அப்பா பேராசைங்கிற மூன்றெழுத்து உங்களை நல்லா பிடிச்சு ஆட்டுது. மகளுங்கிற மூன்றெழுத்த நினைக்கும் போது நட்புங்கிற மூன்றெழுத்த மறந்துடுறீங்கப்பா. இந்த குழப்பமான நேரத்துல அறிவு அமைதி யோசனைங்கிற மூன்றெழுத்துகளுக்கு வேலை கொடுத்து தியாகிங்கிற மூன்றெழுத்து வேணுமா இல்ல துரோகிங்கிற மூன்றெழுத்து வேணுமாங்கிற தீர்மானத்துக்கு வாங்கப்பா. செல்வி செல்வி, கேள்விங்கிற மூன்றெழுத்த கேட்கறது சுலபம், பதிலுங்கிற மூன்றெழுத்த சொல்றதுதான் சிரமம். சொல்லுங்கிற மூன்றெழுத்து எல்லைங்கிற மூன்றெழுத்து அடையும் பொழுது மனங்கிற மூன்றெழுத்து சோர்வுங்கிற மூன்றெழுத்த தான் அடையுது. அன்புங்கிற மூன்றெழுத்தம் பண்புங்கிற மூன்றெழுத்தம் இருக்கிற காரணத்தால்தான் அமைதிங்கிற மூன்றெழுத்து பறி போயிடுது.